हेलो फ्रेंड्स, वेलकम टू मालनीज दाबा। இன்னைக்கு நம்ம சேனல்ல தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். தீபாவளி சீசன் ஆரம்பிச்சிருச்சு, அதனால நம்ம சேனல்ல கொஞ்ச நாளாவே தீபாவளி ரெசிபிஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கும் நம்ம தீபாவளி ரெசிபி ஸ்பெஷல் ரெசிபி முள்ளு முறுக்கு எப்படி செய்யறது தான் பார்க்க போறோம். வழக்கமா நம்ம முள்ளு முறுக்கு பொட்டுக்கடலை மாவு, அப்படி இல்லைன்னா உளுந்த மாவு, இல்லைன்னா கடலை மாவு போட்டு தான் செய்வோம். இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா நான் வேற ஒரு மாவு போட்டு செஞ்சிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியில் இருக்கோ எல்லாருமே பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டான ரெசிபி. ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துங்க, பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபியை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வழக்கமாக நம்ம செய்கிற முறுக்கை விட இந்த மாதிரி முள்ளு முறுக்கு, அப்படி இல்லைன்னா கை முறுக்கு நீங்கள் கிஃப்டாக கொடுக்கும்போது ரொம்ப ப்ரெசன்டபிளாக இருக்கும். வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ முறுக்கு செய்கிறதுக்கு நான் அரை கப் அளவுக்கு பயத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். பயத்தம்பருப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன் நிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஃப்ளேமை வந்து ஒரு போதும் நீங்கள் கொஞ்சம் கூட ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, லோ ஃப்ளேமில் வச்சு இந்த அளவுக்கு நல்லா பொன் நிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கடுக்கு முடுக்குன்னு இருக்கணும், அந்த அளவுக்கு பதமாக எடுத்துக்கோங்க. இப்போ கணக்காக இருக்கு. நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு, இப்போ ஆஃப் பண்ணியாச்சு, இதை அப்படியே நல்லா கூல் பண்ணிட்டு நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்தோடனே நல்லா பவுடர், நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சி ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த முள்ளு முறுக்கு செய்கிறதுக்கு நான் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். நான் ஏற்கனவே சலிச்சு தான் வச்சுருக்கேன், மறுபடியும் இன்னொரு தடவை நான் சலிச்சுக்கிறேன். 2 கப் அளவுக்கு அரிசி மாவுக்கு 1/2 கப் அளவு பயத்தம்பருப்பு, இதுதான் கரெக்டான ப்ரொபோர்ஷன். கடையில் வாங்குகிற அரிசி மாவில் நீங்கள் செஞ்சாலும் நல்லா தான் வரும். இது நான் வீட்டில் பதப்படுத்தப்பட்ட மாவு. இப்போ நம்ம பயத்தம்பருப்பையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதை நம்ம சலிச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக கப்பி இருக்கும், அது நமக்கு தேவையில்லை. இந்த கப்பியை ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். இப்போ மாவெல்லாம் ஒரு பெரிய தாம்பாளத்தில் நம்ம போட்டுக்கலாம். ஒரு பெரிய தட்டு அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பெரிய தாம்பாளத்தில் போட்டுட்டு நீங்கள் பிசையும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் முதல்ல சேர்த்தேன், இப்போ 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஓமம் வந்து 1 டீஸ்பூன் நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா இந்த மாதிரி நல்லா கசச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்படி சேர்க்கும் போது நல்ல வாசமாக இருக்கும் உங்களுக்கு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. பட்டர் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கையை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. பட்டர் வந்து உங்கள் கையோட சூட்டுக்கே நல்லா உருகி வந்துடும். பாருங்கள், பட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா உருகிருச்சு. இப்போ நல்லா கலந்த பிறகு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சேர்த்துக்கோங்க. முதல்ல 1/2 கப் தெளித்து சேர்த்துக்கோங்க, அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக 1/2 கப்பாக தெளித்து சேர்த்துக்கோங்க. உங்கள் அரிசி மாவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வந்து கூடையோ குறையவோ பிடிக்கும். நல்லா ஒரு சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் நல்லா லூஸாக பிசைஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும். இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தலாம், உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. அப்போ தான் நீங்கள் முறுக்கு குழாயில் வச்சு புளியும் போது ஈஸியாக புளிய வரும். அப்படி இல்லைன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு முறுக்கு புளியறதுக்கு. இந்த மாதிரி ஸ்டார் அச்சை எடுத்துக்கோங்க. முறுக்கு குழாயில் ஸ்டார் அச்சை போட்டுட்டு எண்ணெயை நல்லா தடவிடுங்க. ஒரு பொலித்தீன் ஷீட் எடுத்து அந்த பொலித்தீன் ஷீட்லேயும் நல்லா எண்ணெயை தடவிக்கோங்க. முறுக்கு குழாயில் இந்த அளவுக்கு 1/4 அளவுக்கு தான் மாவு இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புளிய வரும். அப்படி இல்லைன்னா ரொம்ப ஹார்டாகிடும், ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு புளியறதுக்கு. பாருங்கள், ரொம்ப ஈஸியாக புளிய வருது. முறுக்கு புளிஞ்சதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன், இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி புளியறதுன்னு. பாருங்கள், 1 சுத்து, 2 சுத்து,
அதே மாதிரி மூணாவது சுத்து. இந்த மாதிரி மூணு சுத்து சுத்துனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கிஃப்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தீபாவளி பலகாரம் கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பில் எண்ணெயும் நல்லா சூடாக இருக்குது. எந்த அளவுக்கு சூடாக இருக்குது நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், ஒரு சின்ன போலை போட்ட உடனே மேலே உடனே எலும்பி வரணும், அதுதான் சரியான பதம். இப்போ நம்ம முறுக்கெல்லாம் சேர்த்துக்கலாம். வழக்கமாக நம்ம டீ கடையில் இந்த மாதிரி முள்ளு முறுக்கு பார்த்துருக்கோம். அதில் ஒரு சுத்து அப்படி இல்லைனா ரெண்டு சுத்து தான் இருக்கும். நம்ம இந்த மாதிரி மூணு சுத்து அப்படி இல்லைனா அஞ்சு ஏழு ஒம்பது அந்த மாதிரி சுற்றி நீங்கள் முறுக்கு செஞ்சீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப எடுப்பாக இருக்கும். ஒம்பது சுற்றி சுற்றி ஒரு முறுக்கு கொடுக்கும்போது ரெண்டு முறுக்கு ஒருத்தவங்களுக்கு கொடுத்தா கூட ரொம்ப நல்லாயிருக்கும், ப்ரெசன்டபுளாக இருக்கும். முறுக்கை வந்து போட்ட உடனே திருப்பி போடக்கூடாது, முறுக்கு வந்து உடைய ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் லேசாக கீழேருந்து மேலே எலும்பி வந்த பிறகு இந்த மாதிரி நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்ட பிறகு கரெக்டாக ஒரு நிமிஷத்துலேருந்து ஒன்றரை நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கு பிறகு மறுபடியும் திருப்பி போட்டுடலாம். இப்போ முறுக்கை வந்து நல்லா ஓசையெல்லாம் நல்லா அடங்கணும், அங்கங்கே பபுள்ஸ் எல்லாம் வந்து நல்லா அடங்கணுன்னு முறுக்கை அடுப்புலேருந்து எடுத்துடலாம். மீதி உள்ள எல்லா மாவுலையும் இதே மாதிரி முறுக்குகளை புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ முறுக்கு வந்து எல்லாம் ஓசையெல்லாம் நல்லா அடங்கிருச்சு. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம எடுத்துடலாம் அடுப்புலேருந்து. இந்த மாதிரி குச்சி இருந்துச்சுன்னா, இது வந்து குளிப்பணியாரத்துக்கு உள்ள குச்சி, இந்த மாதிரி குச்சி இருந்துச்சுன்னா முறுக்குகளை எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், எண்ணெயெல்லாம் நல்லா வடிஞ்சிரும். இப்போ இதே மாதிரி எல்லா முறுக்குகளையும் புழிஞ்சு நம்ம எடுத்து ஒரு பக்கத்துக்கு வச்சுக்கலாம். இப்போ எல்லா முறுக்கையும் புழிஞ்சு ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சாச்சு. ரொம்ப அருமையான, ரொம்ப டேஸ்டான, ரொம்ப கிறிஸ்பியான முள்ளு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம 2 கப் அரிசி மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு பைத்தம்பருப்பு மாவு எடுத்திருந்தோம். அதாவது 2.5 கப் எல்லாம் சேர்த்து 2.5 கப் அளவுக்கு மாவுக்கு நமக்கு 40 முறுக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு மூணு சுற்று சுற்றினால எனக்கு 40 முறுக்கு கிடைச்சிருக்கு. இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி முள்ளு முறுக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களை பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டான ரெசிபி இது. வழக்கமாக நம்ம செய்கிற முறுக்கை வந்து சீர்தட்டு அப்படி இல்லைனா இந்த மாதிரி தீபாவளி விசேஷ நாட்களுக்கு கிஃப்டாக கொடுக்கும்போது கண்டிப்பாக அது உடையும். அதனால தான் சீர்தட்டுக்கெல்லாம் நம்ம கைமுறுக்கை வந்து வச்சு கொடுக்குற வழக்கமாக இருந்துச்சு. அந்த மாதிரி கைமுறுக்கை வந்து வீட்டில் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம். இந்த மாதிரி முள்ளு முறுக்கை நீங்கள் செஞ்சு பழகிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி. அதே நேரத்தில் சீர்தட்டுக்கு அல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கும்போது ரொம்ப ப்ரெசன்டபிளாக இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.